தமிழகத்தில் 66.2% மக்களிடம் கொரோனா நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகியுள்ளது. விருதுநகரில் 84% பேரிடமும் சென்னையில் 82% பேரிடமும் எதிர்ப்பு திறன் இருப்பதாக ஆய்வில் தகவல். தமிழக சட்டசபையின் 100 ஆண்டு விழாவில் கலந்து கொள்ள குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நாளை சென்னை வருகை. பாதுகாப்பு பணியில் 7,000 போலீசார், போக்குவரத்தில் மாற்றம். வணிக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 73.50 ரூபாய் உயர்வு. தேநீர் கடைகள், உணவகங்களில் விலை ஏற்றம் ஏற்பட வாய்ப்பு. வங்கிகள் இடையேயான ஏடிஎம் மற்றும் நிதியல்லாத பரிவர்த்தனை கட்டணம் இன்று முதல் மாற்றியமைப்பு. தபால் துறையின் வீடு தேடி வரும் வங்கி சேவைகளுக்கும் கட்டணம் அமலாகிறது. தடையை மீறி கூடிய போச்சம்பள்ளி வாரச்சந்தையில் 10,000 ஆடுகள் குவிப்பு. 5 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. விடுமுறை தினத்தை ஒட்டி மீன் வாங்க திரண்டவர்களால் நெரிசல். கொரோனா விதிமுறைகளை காற்றில் பறக்கவிட்ட மக்களால் தொற்று பரவும் அபாயம். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தலைமை பொறுப்பை இந்த மாதம் இந்தியா வகிக்க உள்ளது. ஐநாவுக்கான இந்திய தூதர் திருமூர்த்தி தலைமையில் நாளை முதல் கூட்டம் நடைபெறவுள்ளது. கொரோனா வைரஸை எதிர்கொள்ள அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு அவசரகால நிதி தொகுப்பிலிருந்து 1,828 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது. நிலக்கரி, கச்சா எண்ணெய், சிமெண்ட், மின்சாரம் உள்ளிட்ட முக்கிய 8 துறைகள் ஜூன் மாதம் 8.9% வளர்ச்சியடைந்துள்ளதாக தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீதிமன்றங்களில் மாநில மொழிகளில் தீர்ப்பு வெளியிடப்படும் நிலை உருவாக வேண்டுமென குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் கட்டப்பட்ட 12,000-க்கும் மேற்பட்ட கிராம சேவா மையங்கள் தமிழக அரசின் மெத்தனத்தால் 6 ஆண்டுகளாக திறக்கப்படாமல் உள்ளன. இந்து சீக்கியர் உள்ளிட்டோரின் வழிபாட்டு தலங்களை மாநில அரசுகளின் நிர்வாகத்திலிருந்து விடுவிக்க வேண்டுமென உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் மழை நிலச்சரிவால் 211 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் ரூபாய் 632 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த மாநில அரசு தெரிவித்துள்ளது. டோக்கியோ ஒலிம்பிக் குத்துச்சண்டை காலிறுதியில் இந்திய வீரர் சதீஷ்குமார் உஸ்பெகிஸ்தான் வீரர் பகோதிர் ஜலோலாவிடம் தோல்வியை தழுவினார். ஆப்கானிஸ்தானின் கந்தஹார் விமான நிலையத்தின் மீது ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டதை அடுத்து அந்நாட்டில் அனைத்து விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. எல்லை மோதல் விவகாரத்தில் அசாம் முதல்வர் மீது மிசோராம் காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளதை அடுத்து மிசோராம் அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தை நாட அசாம் அரசு முடிவு செய்துள்ளது. தமிழ்நாட்டில் ஜூலை மாதம் நடத்தப்பட்ட ஆய்வில் கொரோனா நோய் எதிர்ப்பு சக்தி 66.2% என கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் நவம்பர் மாதங்களில் நடத்தப்பட்ட முதல் ஆய்வில் 31% எனவும் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் நடத்தப்பட்ட இரண்டாவது ஆய்வில் 29% எனவும் கொரோனா எதிர்ப்பு சக்தி கண்டறியப்பட்டது. தற்போது 3ஆம் கட்டமாக நடத்தப்பட்ட ஆய்வின் முடிவுகள் பொது சுகாதாரத்துறையால் வெளியிடப்பட்டுள்ளன.
26,610 மாதிரிகள் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதில் 17,624 பேருக்கு நோய் எதிர்ப்பு திறன் உருவாகியுள்ளது. தமிழகத்தில் 66.2% நோய் எதிர்ப்பு திறன் உருவாகியுள்ளது. அதிகபட்சமாக விருதுநகர் மாவட்டத்தில் 84%, ஈரோட்டில் 37%, சென்னையில் 82% நோய் எதிர்ப்பு திறன் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. தமிழக சட்டசபையின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தலைமையில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் நாளை விழா நடைபெறுகிறது. இவ்விழாவில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமை விருந்தினராக கலந்து கொள்கிறார். இதற்காக அவர் டெல்லியிலிருந்து விமானம் மூலம் நாளை காலை 10 மணிக்கு புறப்பட்டு மதியம் 12:45 மணியளவில் சென்னை வருகிறார். பின்னர் சாலை மார்க்கமாக சட்டசபை விழா அரங்குக்கு மாலை 5 மணிக்கு வருகை தரவுள்ளார். குடியரசுத் தலைவரின் வருகையை ஒட்டி சென்னையில் உயர் போலீஸ் அதிகாரிகளின் நேரடி கண்காணிப்பில் 7,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். அவர் செல்லும் வழிநெடுகிலும் போலீசார் சீரான இடைவெளியில் நின்று பாதுகாப்பு பணியை மேற்கொள்ள உள்ளனர். விமான நிலையம், ஆளுநர் மாளிகை, தலைமைச் செயலகம் ஆகிய இடங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட உள்ளது. மேலும் இதற்காக சென்னையில் நாளை போக்குவரத்திலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை தினசரி எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தி வருகின்றன. இதனால் ஏழை எளிய மக்கள் மற்றும் நடுத்தர மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். இந்நிலையில் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 73.50 ரூபாய் உயர்ந்து 1,761 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த மாதம் வணிக சமையல் எரிவாயு சிலிண்டர் 1,687 ரூபாய் 50 பைசாவுக்கு விற்கப்பட்டது. சமையல் எண்ணெய் விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வு போன்ற காரணங்களால் விரைவில் உணவகங்களில் விலையேற்றம் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது என வணிகர்கள் தெரிவிக்கின்றனர். ஏடிஎம், இந்தியா போஸ்ட் வங்கி சேவை மற்றும் என்ஏசிஹெச் எனப்படும் சுய விவரப்பதிவு ஆகியவற்றில் மத்திய நிதியமைச்சகம் செய்த மாற்றம் இன்று அமலுக்கு வருகிறது. வங்கிகள் இடையே ஏடிஎம் பயன்பாட்டிற்கு செலவு அதிகரித்து வருவதால் பரிவர்த்தனை கட்டணத்தை உயர்த்த ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளது. அதன்படி கணக்கு வைக்காத வங்கி ஏடிஎம்மில் மேற்கொள்ளப்படும் பரிவர்த்தனைக்கு வங்கிகளுக்கு இடையேயான கட்டணம் 15 ரூபாயிலிருந்து 17 ரூபாயாக உயர்கிறது. கணக்கு வைத்துள்ள வங்கி கிளை தவிர்த்து அதே வங்கியின் பிற கிளைகளில் மேற்கொள்ளும் நிதி இல்லாத பரிவர்த்தனைக்கு கட்டணம் 5 ரூபாயிலிருந்து 6 ரூபாயாக உயர்கிறது. கட்டணமின்றி அனுமதிக்கப்படும் ஏடிஎம் பரிவர்த்தனைக்கு மேலாக பயன்படுத்தினால் வாடிக்கையாளரிடம் வசூலிக்கப்படும் 20 ரூபாய் பரிவர்த்தனை கட்டணத்தில் இப்போது மாற்றம் இல்லை. எனினும் இது வருகிற ஜனவரி 1 முதல் 21 ரூபாயாக உயர உள்ளது. அதேபோல தபால் துறை வீடு தேடி அளிக்கும் வங்கி சேவைகளுக்கு இன்று முதல் சேவை கட்டணம் அமலாகிறது. பரிவர்த்தனை மதிப்புக்கு ஏற்ப இதற்கான கட்டணம் வசூலிக்கப்படும். விடுமுறை தினமான இன்று சென்னை காசிமேட்டில் மீன் வாங்க பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. சென்னையில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் கூடும் இடங்களான மார்க்கெட், வணிக வளாகங்கள், தீநகர், ஜாம்பஜார் உள்ளிட்ட இடங்களில் கடைகள் திறக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு வரும் இந்த வேளையில் சென்னை காசிமேடு மீன் மார்க்கெட்டில் பொதுமக்களும் வியாபாரிகளும் மீன் வாங்க குவிந்துள்ளனர். இதேபோல கடலூர் மாவட்டத்திலும் மீன்பிடி துறைமுகத்தில் பொதுமக்களும் வியாபாரிகளும் இன்று அதிகாலை முதலே மீன் வாங்க குவிந்ததால் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டதுடன் முகக்கவசம் அணியாதவர்களுக்கும் முகக்கவசம் வழங்கினர். திண்டுக்கல் மீன் மார்க்கெட்டில் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதுகிறது. முகக்கவசம் அணியாமல் தனிநபர் இடைவெளி பின்பற்றாமல் வருகை தரும் மக்களை மாநகராட்சி நிர்வாகமோ காவல்துறையோ கண்டுகொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் திண்டுக்கல்லில் கொரோனா தொற்று பரவும் வாய்ப்பு அதிகரித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் இன்று தடையை மீறி வாரச்சந்தை கூடியது. ஆடிப்பெருக்கு தினத்தையொட்டி போச்சம்பள்ளி ஆட்டுச்சந்தையில் 10,000 மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்காக குவிக்கப்பட்டன. சந்தையில் சுமார் 5 கோடி ரூபாய் வரை ஆடுகள் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆட்டு கிடாய்கள் வரத்து அதிகமாக இருந்த நிலையில் பொட்டு மயிலை, நாடு, செம்மறி என 10,000 மேற்பட்ட கிடாய்கள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டன. 15 கிலோ முதல் 35 கிலோ வரையிலான ஆடுகள்
10,000 ரூபாய் முதல் 20,000 ரூபாய் வரை விற்பனையாகின. இதனால் சந்தையில் சுமார் 5 கோடி ரூபாய் வரை ஆடுகள் விற்பனை அமோகமாக நடைபெற்றது. தடையை மீறி நடைபெற்ற ஆட்டுச் சந்தையில் பெரும்பாலானோர் முகக்கவசம் அணியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து சரிந்து வருவதால் அணையின் நீர்மட்டம் 7 நாட்களுக்கு பிறகு மீண்டும் குறைய தொடங்கியுள்ளது. கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து தமிழகத்திற்கான உபரி நீர் கடந்த 23ஆம் தேதி முதல் திறக்கப்பட்டு வருவதால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வந்தது. இந்த தென்மேற்கு பருவமழையில் குறைந்ததால் கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து கணிசமாக குறைந்துள்ளது. இதனால் தமிழகத்திற்கு திறக்கப்பட்டு வந்த உபரி நீர் கணிசமாக குறைக்கப்பட்டது. இந்த நிலையில் அணைக்கான நீர்வரத்து குறைந்தாலும் குறுவை சாகுபடிக்காக தண்ணீர் திறப்பு வினாடிக்கு 14,000 கனஅடியாக வெளியேற்றப்பட்டு வருவதால் அணையின் நீர்மட்டம் கடந்த 7 நாட்களுக்கு பிறகு தற்போது குறைய தொடங்கியுள்ளது. இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 82.53 அடியாகவும் நீர் இருப்பு 44.52 DMCயாகவும் உள்ளது. பூந்தமல்லி ஊத்துக்காட்டு எல்லையம்மன் ரூபாய் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. பக்தர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. சென்னை பூந்தமல்லி அடுத்த குமணன்சாவடியில் பிரசித்தி பெற்ற ஊத்துக்காட்டு எல்லையம்மன் கோவில் அமைந்துள்ளது. ஆடி மாதத்தை முன்னிட்டு 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் இன்று ஊத்துக்காட்டு எல்லையம்மனுக்கு 4 லட்சம் ரூபாய்க்கு 500, 100, 20, 10 உள்ளிட்ட புதிய ரூபாய் நோட்டுகள் மாலையாக்கப்பட்டு தோரணங்களாக தொங்கவிடப்பட்டு அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் கோவிலின் மேல்பகுதி மற்றும் உள்பகுதி முழுவதும் வாழை, கொய்யா, பப்பாளி, ஆப்பிள், மாதுளை, தர்பூசணி உள்ளிட்ட பல்வேறு பழங்களால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது. இதில் பூந்தமல்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் மாலை தகதகத்த அந்தி சூரியன் பாலமலை மலை முகடுகளில் மறைந்த தருணம் தெளிந்த நீரோடை போல் காட்சியளித்தது. இந்த நிலையில் மழை காலங்களில் தோன்றும் ஒற்றை வானவில்லே கண்ணுக்கு விருந்தாய் அமையும். ஆனால் மேட்டூர் அணையின் காவிரி கரையோரம் மலை அரசிகள் சூழ்ந்த பல்வேறு இடங்களில் அடுத்தடுத்து தோன்றிய வானவில் வானத்திற்கு வளைகாப்பு நடத்தியது. மேட்டூரில் அந்தி வானத்தில் தோன்றிய வானவில் வர்ணஜாலங்கள் காண்போரை மதிமயங்க செய்தது. ஓமலூர் வட்டார தேங்காய் மண்டிகளில் இருந்து வட மாநிலங்களுக்கு தேங்காய் லோடு செல்வது அதிகரித்துள்ளது. இதனால் 1 டன் தேங்காய்க்கு 4,000 ரூபாய் வரை விலை அதிகரித்து விற்பனை செய்யப்படுகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டார கிராமங்களில் சுமார் 5,000 ஏக்கரில் தேங்காய் சாகுபடி செய்யப்படுவதால் 100க்கும் மேற்பட்ட தேங்காய் மண்டிகள் உள்ளன. இந்நிலையில் தமிழகத்தில் ஓரளவு மழை பெய்தால் வழக்கத்தை விட 20% தேங்காய் விளைச்சல் அதிகரித்துள்ளது. ஊரடங்கு தளர்வு காரணமாக தமிழகத்திலிருந்து வட மாநிலங்களுக்கு 30 முதல் 50 லாரிகளில் தேங்காய் லோடுகள் செல்வதால் தேங்காய் விலை சற்று அதிகரித்துள்ளது. கடந்த மாதம் 1 டன் 27,000 ரூபாய்க்கு விற்ற தேங்காய் ஜூலை மாத தொடக்கத்தில் 30,000க்கும் இந்த வாரத்தில் 4,000 வரை அதிகரித்து 34,000 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. சில்லறையாக 10 ரூபாய்க்கு விற்ற தேங்காய் 12 ரூபாய்க்கும் 12 ரூபாய்க்கு விற்ற தேங்காய் 14 ரூபாய்க்கும் 16 ரூபாய்க்கு விற்ற தேங்காய் 20 ரூபாய்க்கும் விலை அதிகரித்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நாமக்கல் மாவட்டத்தின் மூலிகை சுற்றுலா தலமாக விளங்கும் கொல்லிமலையில் கொரோனா பரவல் காரணமாக பயணிகள் வரவேண்டாம் என ஆட்சியர் ஸ்ரேயாபிசிங் அறிவித்திருந்தார். இருந்தபோதிலும் காரவள்ளி, முள்ளுக்குறிச்சி சோதனை சாவடி வழியாக வெளியூர் மற்றும் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகள் ஏராளமானோர் 2 மற்றும் 4 சக்கர வாகனங்களில் அதிகளவு குவிந்து வருகின்றனர். இதனால் மீண்டும் கொரோனா வேகமாக பரவிவிடுமோ என்ற அச்சம் மலைவாழ் மக்களிடம் ஏற்பட்டுள்ளது. மேலும் சோதனை சாவடிகளில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி வெளியூரைச் சேர்ந்தவர்களை கண்காணிக்க வேண்டும் எனவும் கொல்லிமலை மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஆடி பிரம்மோற்சவ கொடியேற்றம் நடைபெற்றது.
பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடிய அண்ணாமலையார் ஆலயத்தில் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதேபோல தஞ்சை மாவட்டம் திருவையாறு ஐயாரப்பர் கோவிலில் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. கொடிமரத்திற்கு சந்தனம், பால், தேன், மஞ்சள் போன்ற திரவிய பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஓமலூர் ஒன்றியத்தில் உள்ள கிராம நூலகங்கள் கடந்த 10 ஆண்டுகளாகியும் திறக்கப்படாமல் பூட்டியே உள்ளது. இதனால் இந்த நூலகத்தை திறந்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள 33 ஊராட்சிகளும் பயனடையும் வகையில் செயல்பட்டு வந்த நவீன நூலகம் ஒன்று கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு மூடப்பட்டது. இந்த நூலகத்தை திறக்க கிராம மக்களும் இளைஞர்களும் பலமுறை கோரிக்கை விடுத்தும் திறப்பதற்கான எந்தவித நடவடிக்கையும் அதிகாரிகள் மேற்கொள்ளவில்லை. ஆனால் பூட்டப்பட்டுள்ள அனைத்து நூலகங்களுக்கும் தினசரி நாளிதழ்கள், வார இதழ்கள் வாங்கப்படுகிறது. நூலகம் திறக்கப்படாமல் உள்ளதால் சமூக விரோதிகள் சிலர் நூலக கட்டிடத்திலிருந்து மின் விளக்குகள், இதர உபகரணங்களை உடைத்து சேதப்படுத்தி எடுத்து சென்றுவிட்டதாகவும் பொதுமக்கள் புகார் கூறுகின்றனர். இதனால் கிராமப்புற நூலகத்தை சரி செய்து பழுது நீக்கி திறக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி அருகே தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே மேம்பாலம் அமைக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி அருகே உள்ள கும்மனூர் கிராமத்தை ஒட்டிச் செல்லும் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் சுமார் 450 ஏக்கர் நிலம் உள்ளது. இங்கு விவசாயிகள் பல ஆண்டுகளாக கும்மனூர், அம்மனேரி, கூலியம் உள்ளிட்ட பல்வேறு பகுதி மக்கள் நெல் சாகுபடி செய்து வருகின்றனர். இந்நிலையில் தென்பெண்ணை ஆற்றில் அதிகமாக தண்ணீர் வரும் காலத்தில் ஆற்றை கடந்து செல்ல பொதுமக்கள் மிகவும் சிரமப்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் நெற்பயிர்களை தலையில் சுமந்தவாறும் லாரி டயர் டியூப் மூலமாகவும் கழுத்தளவு தண்ணீரில் நீந்தியபடி அக்கரைக்கு சென்று நாற்று நடும் பணிகளில் ஈடுபட்டு வருவதால் விவசாயிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதனால் தண்ணீரில் அடித்துச் சென்று உயிரிழப்புகள் ஏற்படுவதாகவும் கூறுகின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேம்பாலம் அமைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓமலூரில் அழிந்து வரும் பனைமர எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையில் நீர்நிலைகளில் பனை விதைகளை நடவு செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டார பகுதிகளில் பனை மரங்களின் அழிவு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்த இளம் தளிர் பசுமை அறக்கட்டளை குழுவினர் பனை மரங்களை மீட்டெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். செம்மாண்டப்பட்டி ஏரியில் பனை மரங்கள் அழிந்துவிட்ட நிலையில் கரைவோரங்களில் 2 வரிசையாக குழிகள் தோண்டி 2500 பனை விதைகளை நடவு செய்துள்ளனர். தற்போது மழை பெய்து வருவதால் பனை விதைகள் பட்டுப்போகாமல் வளர்ந்துவிடும் என்பதால் பனை விதைகள் பட்டுப்போகாமல் வளர்ந்துவிடும் என்று அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மேலும் பனை விதைகள் சேகரிக்கப்பட்டு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நீர்நிலைகளில் நடவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இதேபோல அனைத்து பகுதிகளிலும் தற்போது எளிதாக கிடைக்கும் பனை விதைகளை நடவு செய்து பனை மரத்தின் எண்ணிக்கையை அதிகரித்து நீர்நிலைகளையும் பனை மரங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாத சுவாமி திருக்கோவிலில் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கை காரணமாக இன்று முதல் 3ஆம் தேதி வரை பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இந்நிலையில் வார விடுமுறை மற்றும் ஆடியை ஒட்டி பல மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் ராமேஸ்வரத்தில் குவிந்துள்ளனர். பின்னர் பக்தர்கள் ராமநாத சுவாமி திருக்கோவில் எதிரே உள்ள அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடினர். இதையடுத்து கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் முற்பட்டபோது நுழைவு வாயிலில் நிறுத்தப்பட்டிருந்த போலீசார் மற்றும் கோவில் ஊழியர்கள் பக்தர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் பக்தர்கள் வாசலிலேயே தேங்காய் உடைத்து கற்பூரம் ஏற்றி சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் அக்னி தீர்த்த கடலில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த மெரைன் போலீசார் மற்றும் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் சாலையோரத்தில் நாட்டுக்கோழி சந்தை நடைபெற்றது. நாளை மறுதினம் ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுவதை அடுத்து இன்று அதிகாலை 4 மணியிலிருந்து நாட்டுக்கோழி விற்பனை சூடுபிடித்துள்ளது. சந்தைக்கு பெருவடை, கீரி, கடகநாத், குருவக்கோழி உள்ளிட்ட நாட்டுக்கோழி வகைகள் கொண்டுவரப்பட்டு விற்கப்பட்டதை அடுத்து சுற்றுவட்டார பகுதிகளான கரூர், நாமக்கல் பகுதியிலிருந்து ஏராளமானோர் வந்து வாங்கி சென்றனர். நாட்டுக்கோழிகள் கிலோ 1 400 ரூபாய் முதல் 450 ரூபாய் வரையிலும், பண்ணைகளில் வளர்க்கப்படும் நாட்டுக்கோழிகள் கிலோ 250 ரூபாய் முதல் 350 ரூபாய் வரையிலும் விற்பனையானது.
நீலகிரி மாவட்டம் வாழைத்தோட்டம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள மரக்கூண்டில் ரிவால்டோ யானை கடந்த 65 நாட்களுக்கு மேலாக அடைக்கப்பட்டு இருக்கிறது. யானையை சாப்ட் ரிலீஸ் முறையில் மீண்டும் வனப்பகுதிக்குள் விட வனத்துறை முடிவெடுத்து அதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்றன. இந்நிலையில் வனப்பகுதிக்குள் விடப்படும் ரிவால்டோவின் நடமாட்டத்தை கண்காணிக்கும் வகையில் அதன் கழுத்தில் ரேடியோ காலர் கருவி பொருத்தப்பட்டு இருக்கிறது. வாழைத்தோட்டம் பகுதியில் இருந்து லாரி மூலம் ரிவால்டோ கார்குடி வனப்பகுதிக்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. ரிவால்டோ கொண்டு செல்லப்படும் சாலையில் கும்கி யானை லாரியில் ஏற்றப்பட்டு வழியில் ஏதேனும் தடைகள் உள்ளனவா என வெள்ளோட்டம் பார்க்கப்பட்டது. இதன் மூலம் விரைவில் ரிவால்டோ வனப்பகுதிக்குள் விடப்படும் என தெரிய வருகிறது. மதுரை பிபி குளம் பகுதியில் உள்ள மீன் இறைச்சி கடை ஒன்றில் தங்களது வாடிக்கையாளர்கள் முகக்கவசம் அணிந்து வந்து உரிய சமூக இடைவெளியை பின்பற்றி 500 ரூபாய்க்கு மீன் இறைச்சி வாங்கினால் அந்த வாடிக்கையாளருக்கு 1 லிட்டர் பெட்ரோல் இலவசமாக இன்று ஒருநாள் வழங்குகிறது. இந்த ஒருநாள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ள இந்த தள்ளுபடி தங்களின் வாடிக்கையாளர்களை மனநிறைவு அடைய செய்வதற்கும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து வாடிக்கையாளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் என கடையில் பணிபுரியும் பணியாளர்கள் தெரிவித்தனர். சென்னை அடுத்த ஆவடியில் உள்ள விமானப்படை மையத்தில் ஆட்டோமொபைல் ஃபிட்டர் மற்றும் விமான போக்குவரத்து மெக்கானிக் பயிற்சி விமான காவல்படை என பல்வேறு பிரிவுகளில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் 300 வீரர்கள் வெற்றிகரமாக பயிற்சி முடித்து பணிக்கு செல்கின்றனர். அவர்களை கௌரவித்து பரிசுகள் வழங்கி வழியனுப்பும் விழா ஆவடி விமானப்படை தளத்தில் வீரர்களின் சாகச நிகழ்வுகளுடன் நடைபெற்றது. அனைத்து பிரிவுகளிலும் சிறந்து விளங்கிய வீரர்களுக்கு பரிசு கோப்பைகள் மற்றும் சான்றுகள் வழங்கப்பட்டன. குறிப்பாக வீரர்கள் அனைவரும் முகக்கவசம் அணிந்தும் சமூக இடைவெளியில் நின்று பாதுகாப்பாக அணிவகுப்பில் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் ஆடி திருக்கல்யாண திருவிழா இன்று துவங்கிய நிலையில் இன்று முதல் 3 நாட்களுக்கு பக்தர்கள் சாமி தரிசனத்திற்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மேலும் அம்பாள் பர்வதவர்த்தினி காப்பு கட்டும் நிகழ்ச்சி மற்றும் கொடியேற்ற நிகழ்வு நடைபெற்றதை அடுத்து நிகழ்ச்சியில் கோவில் ஊழியர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர். ஊருக்குள் புலி நடமாட்டம் இருப்பதாக தகவல் வெளியானதை அடுத்து வனத்துறையினர் மக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அடுத்த முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் அமைந்துள்ள மண்வயல் கிராமத்தில் புலி ஒன்று சாலையை கடந்து சென்றுள்ளது. இதுகுறித்து கூடலூர் வனத்துறையினருக்கு உடனடியாக தகவல் கொடுக்கப்பட்ட நிலையில் கூடலூர் வனத்துறையினர் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து புலி நடமாட்டம் உள்ள பகுதிகளில் ஒலிபெருக்கை மூலம் எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் கால்நடைகள் கட்டி வைக்கப்பட்டுள்ள கொட்டகைகளில் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டுமென வனத்துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அதுபோல மக்கள் யாரும் இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் தனியாக நடமாட வேண்டாம் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கரம்புக்குடி அருகே மயானத்திற்கு செல்லும் பாதை கடந்த 25 வருடமாக ஆக்கிரமிப்பில் இருந்த நிலையில் அதிகாரிகளின் அதிரடி நடவடிக்கையால் மீட்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்புக்குடி அருகே உள்ள இலைக்கடி விடுதியைச் சேர்ந்தவர் சின்ன பொண்ணு. 80 வயது மூதாட்டியான இவர் வயது முதிர்வின் காரணமாக உயிரிழந்தார். ஆனால் அந்த மூதாட்டியின் சடலத்தை மயானத்திற்கு கொண்டு செல்ல வழி இல்லாததாலும் பொதுப்பாதை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்ததாலும் மூதாட்டியின் உறவினர்கள் வருவாய்த்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். தகவலின் பேரில் அங்கு வந்த அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டபோது கடந்த 25 ஆண்டுகளாக மயானத்திற்கு செல்லும் பொதுப்பாதையை தங்கையன் என்பவர் ஆக்கிரமிப்பு செய்திருந்ததும் இதனால் மயானத்திற்கு செல்வதற்கு பொதுப்பாதை இல்லாததும் தெரியவந்தது. இதனையடுத்து இடத்தை அளவீடு செய்த வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆக்கிரமிப்பில் இருந்த பொதுப்பாதையை மீட்டனர். 25 ஆண்டுகளுக்கு பிறகு மயான பொதுப்பாதை மீட்கப்பட்டதால் இறந்த சின்ன பொண்ணு சடலம் அந்த வழியாக எடுத்துச் செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் பல்பாக்கி ஊராட்சியைச் சேர்ந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சூர்யா நிலத்தகராறு தொடர்பாக ஓமலூர் காவல் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார். அப்போது எதிர்த்தரப்பினரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரிக்குமாறு சூர்யா தெரிவித்துள்ளார். இந்நிலையில் உதவி ஆய்வாளர் கார்த்திக் சூர்யாவை தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. இதனால் பாதிக்கப்பட்ட சூர்யா குடும்பத்தினர் ஓமலூர் டிஎஸ்பி சங்கீதாவிடம் உதவி ஆய்வாளர் கார்த்திக் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென புகார் அளித்துள்ளனர்.
நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் கோடியக்கரை கடற்பகுதியில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யவும் கடற்கரைகளில் மக்கள் கூடுவதற்கும் மாவட்ட நிர்வாகம் 144 ஊரடங்கு தடை விதித்துள்ளது. ஆலயங்களில் ஆடி கிருத்திகையை ஒட்டி இன்று முதல் 4 தேதி வரை பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்டத்தில் கொரோனா காரணமாக இன்று முதல் 9 தேதி வரை பொது இடங்களில் 5 பேருக்கு மேல் கூடவும் 144 தடை உத்தரவு பிறப்பித்து நாகை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் உத்தரவு பிறப்பித்துள்ளார். வேதாரண்யம் அருகே குடிநீர் வராததை கண்டித்து கிராம மக்கள் காலி குடங்களுடன் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தலை ஞாயிறு பகுதியில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தில் விநியோகிக்கப்படும் குடிநீர் கடந்த 3 நாட்களாக வழங்கப்படாததால் அப்பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் திடீரென்று பெண்களும் ஆண்களும் தலை ஞாயிறு கடை தெருவில் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து பேரூராட்சி அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி குடிநீர் பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காணப்படும் என தெரிவித்ததால் சாலை மறியல் கைவிடப்பட்டது. திண்டுக்கல் நாகல் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் தொழிலாளி முருகன். இவர் தஞ்சை திருப்பழனம் சிவன் கோவிலுக்கு திண்டுக்கல்லிலிருந்து 40 கிலோ எடையுள்ள மெகா சைஸ் தொட்டி பூட்டு தயாரித்துள்ளார். 10 லிவர் கொண்ட இந்த பூட்டு இதன் சாவியை தவிர எந்த சாவியை போட்டாலும் திறக்க முடியாது. இந்த பூட்டின் எடை 40 கிலோ, சாவி 2 கிலோ. இந்த பூட்டை தயார் செய்வதற்கு 15 நாட்கள் ஆகின்றன. இத்தகைய சிறப்பம்சம் கொண்ட இந்த பூட்டு கையால் மட்டுமே தயார் செய்யப்பட்டுள்ளது. எந்த ஒரு மெஷினும் பயன்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பூட்டு 20,000 ரூபாய்க்கு தயாரிக்கப்பட்டது. வெளி மார்க்கெட்டில் இந்த பூட்டின் விலை 30,000 ரூபாய் முதல் 35,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. திண்டுக்கல் நாகல் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் தொழிலாளி முருகன். இவர் தஞ்சை திருப்பழனம் சிவன் கோவிலுக்கு திண்டுக்கல்லிலிருந்து 40 கிலோ எடையுள்ள மெகா சைஸ் தொட்டி பூட்டு தயாரித்துள்ளார். 10 லிவர் கொண்ட இந்த பூட்டு இதன் சாவியை தவிர எந்த சாவியை போட்டாலும் திறக்க முடியாது. இந்த பூட்டின் எடை 40 கிலோ, சாவி 2 கிலோ. இந்த பூட்டை தயார் செய்வதற்கு 15 நாட்கள் ஆகின்றன. இத்தகைய சிறப்பம்சம் கொண்ட இந்த பூட்டு கையால் மட்டுமே தயார் செய்யப்பட்டுள்ளது. எந்த ஒரு மெஷினும் பயன்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பூட்டு 20,000 ரூபாய்க்கு தயாரிக்கப்பட்டது. வெளி மார்க்கெட்டில் இந்த பூட்டின் விலை 30,000 ரூபாய் முதல் 35,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. தஞ்சை மாவட்டம் பேராவூரணி அருகே உள்ள செருவாவிடுதி கிராமத்தில் உள்ள போத்தியம்மாள் கோவில் பகுதியில் மரங்கள் அதிகம் காணப்படுகின்றன. மேலும் இக்கோவிலை சுற்றி காப்புக்காடுகள் உள்ள நிலையில் அம்மனை வழிபட திரளான பொதுமக்கள் கோவிலுக்கு வந்துள்ளனர். அப்போது காப்புக்காட்டில் ஒரு நல்ல பாம்பு ஒன்று சாரி பாம்புடன் ஒன்றோடு ஒன்று பின்னியவாறு நடனமாடிய காட்சி கோவிலுக்கு வந்தவர்களை வியக்க வைத்தது. 2 பாம்புகளும் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக அந்த கோவில் வளாகத்தில் நடனமாடியதை கோவிலுக்கு வந்த பக்தர் ஒருவர் தனது செல்போனில் பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ள நிலையில் வைரலாக பரவி வருகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வந்த மழை குறைந்ததால் கர்நாடக அணைகளுக்கு வரும் நீர்வரத்து குறைந்தது. இதனால் காவிரி ஆற்றில் திறக்கப்படும் நீரின் அளவு படிப்படியாக குறைக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 1 வாரமாக நீர்வரத்து தொடர்ந்து சரிந்து வருகிறது. தற்போதைய நிலவரப்படி 17,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து குறைந்து வினாடிக்கு 10,000 கனஅடியாக சரிந்துள்ளது. மேலும் நீர்வரத்து குறைந்தாலும் ஒகேனக்கலில் 5 அருவி, மெயினருவி உள்ளிட்ட இடங்களில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி பார்ப்பதற்கு ரம்யமாக காட்சியளிக்கிறது. மேலும் நீர்த்திறப்பு குறைக்கப்பட்டுள்ளதால் கடைமடை பகுதிக்கு நீர்வரத்து குறைந்துள்ளது. மதுரை விளக்குத்தூண் தெற்கு மாசிவீதி கிழக்கு மாசிவீதி சந்திப்பு பகுதியில் ஜவுளிக்கடை, வீட்டு உபயோகப் பொருட்கள், பான்சி கடைகள் என 1000க்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்கள் உள்ள நிலையில் பொருட்கள் வாங்க பொதுமக்கள் 1000க்கணக்கானோர் கூடினர். தனி மனித இடைவெளி, மாஸ்க் அணிவது போன்ற கொரோனா பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றாமல் பொதுமக்கள் அலட்சியத்துடன் பொருட்களை வாங்கினர். இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் நேற்று மாலை 7 மணி முதல் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது.
இதனால் குளிர்ந்த காற்று வீசியது. சேலம் மாவட்டம் மேட்டூர் சார் ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பண்டிகை காலங்களில் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த இன்று முதல் 3 நாட்களுக்கு மேட்டூர் அணை பூங்கா மூடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி விவசாய பண்ணையின் பின்புறம் உள்ள விஜயலட்சுமி என்பவரது வீட்டிற்குள் சுமார் 5 அடி நீளமுள்ள நல்ல பாம்பு ஒன்று புகுந்துள்ளது. பாம்பை கண்டு அங்கிருந்தவர்கள் அச்சமடைந்த நிலையில் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. இதையடுத்து சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தகரசட்டில் பதுங்கியிருந்த நல்ல பாம்பை பத்திரமாக மீட்டு வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டையைச் சேர்ந்தவர் ஹரிகிருஷ்ணன் இவரது பிறந்தநாள் அன்று அவரது நண்பர்கள் 3 பேருடன் மது அருந்தியுள்ளார். போதை அதிகமான நிலையில் வேப்பந்தட்டை பேருந்து நிறுத்தம் அருகே நடுரோட்டில் இருசக்கர வாகனத்தை குறுக்காக நிறுத்தி பட்டா கத்தி மூலம் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடியுள்ளனர். இது தொடர்பாக ஹரிகிருஷ்ணன், ஜனார்த்தனன், சூர்யா ஆகிய 3 பேரை அரும்பாவூர் காவல்துறையினர் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மாவடி அருகே தந்தை வாங்கிய கடனுக்காக மகனின் வீடு புகுந்து அவரை கடத்திய வழக்கு தொடர்பாக கந்துவட்டி கும்பலைச் சேர்ந்த பாஸ்கர், ராஜேந்திரன் ஆகிய 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் 10 ஆண்டுகளாக முடக்கி வைக்கப்பட்ட வண்ண தொலைக்காட்சி பெட்டிகள் குறித்து செய்திகள் வெளியான நிலையில் கைப்பற்றப்பட்ட தொலைக்காட்சி பெட்டிகள் ஆதரவற்றோர் இல்லம், பள்ளிகள், மருத்துவமனைகளுக்கு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் கர்நாடகம் மற்றும் கேரள எல்லைப்பகுதியிலிருந்து தமிழகத்தில் நுழைபவர்களுக்கு ஆர்டிபிசிஆர் சான்றிதழ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இ பதிவு மற்றும் ஆர்டிபிசிஆர் சான்றிதழ்கள் இல்லாமல் வருபவர்களை காவல்துறையினர் சோதனை செய்து திருப்பி அனுப்பி வருகின்றனர். இதனால் எல்லையில் கடுமையான வாகன நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உணவு பாதுகாப்புத் துறையினர் நடத்திய சோதனையில் ரசாயனம் தடவிய 50 கிலோ மீன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மீன்கள் கிடாமல் இருக்க ரசாயனம் தடவி பதப்படுத்தி விற்கப்படுவதாக மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து மேற்கொண்ட சோதனையில் ரசாயனம் தடவி விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த மீன்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட பாலித்தீன் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் உலக தாய்ப்பால் வார விழாவை கொண்டாடும் விதமாக அகில இந்திய மருத்துவக் கழகம் மற்றும் தனியார் தொண்டு நிறுவனங்கள் இணைந்து நடத்தும் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் என சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனா்.